السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تسبوا الذين يدعون من دون الله فيسبوا الله عدوا بغير علم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم، ليس الكذاب الذي يصلح بين الناس فيقول خيرا وينمي خيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரவர்களும் பெருந்தன்மையும் நம்முடைய தலைவர் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை இருந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் அல்லாஹும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக வந்து சேரட்டுமா. வாழும் காலம் வரை ஆரோக்கியமான நல்வாழ்வை நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தந்து மருத்துவமனையின் எல்லா விதமான சிரமங்கள் செலவினங்களை விட்டு நம் எல்லோரையும் அல்லாஹ் காத்திருச்சிப்பானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் காபா ஷரீஃபையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதத்திற்குரிய ரௌலா ஷரீஃபையும் புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா ஜியாரா செய்திட நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக. உலகை விட்டு நம் மூச்சடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறு நம் ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றுவானாக. நாளை ஜன்னத்திலே ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே அல்லாஹ் ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, புனிதமான முஹர்ரம் மாதத்தில் ஜும்மாவுடைய தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். உலகத்தில் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கிடைத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலையில் உள்ளது, அதுதான் அன்பு. அன்புக்கு இயங்காதவர்கள் யாரும் இல்லை. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வாழ்வின் கடைகோடியில் இருக்கக்கூடிய மனிதரும் அன்புக்காக இயங்குகிறார். வாழ்க்கையில் ஜெயித்து பல உயரங்களை தொட்டவரும் ஒரு கட்டத்தில், சொல்ல போனால் எல்லா நிலையிலும், தன்னை சார்ந்தவர்கள் புறத்திலிருந்து தனக்கான இடமும் அன்பும் கிடைக்க வேண்டும் என்று இயங்குகிறார்கள். வெறுப்பையோ அல்லது குரோதத்தையோ கோப பொறாமைகளையோ வைத்துக் கொண்டு நிம்மதியாக நாமும் வாழ முடியாது, நம்மை சுற்றி இருப்பவர்களையும் வாழ விட முடியாது. எனவேதான் இஸ்லாம் தன்னகத்திலே வைத்திருக்கக்கூடிய அந்த பெயருக்கு சாந்தி, சமாதானம், அன்பு என்ற ஒரு மகத்தான பெயரை தாங்கி நிற்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவில் இருந்தார்கள். அவர்களின் பிறப்பு, வளர்ப்பு, சற்றேறக்குறைய வாழ்க்கையின் 90% வாழ்ந்தது மக்காவில். மதீனாவை அல்லாஹ் கொடுத்தான் நபிக்கு. நபியின் பட்டணம் என்கின்ற பெயரையும் அது பெற்றது. நபியின் பட்டணமாக மதீனா எப்படி மாறியது? கத்தி இன்றி ரத்தமின்றி என்று சொல்லுவோமே, அதே போன்று எந்த ஒரு போர்மோ ரத்தமோ உயிரோ பறிக்கப்படாமல் அன்பால், அரவணைப்பால், சமாதானத்தால் தான் மதீனா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் கிடைத்தது. எனவேதான் சஹாபாக்கள் மதீனா
தங்கள் கைவசமானதை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், ஃபுதிஹத்தில் மதீனா பி அக்லாக்கின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனா எப்படி கைப்பற்றப்பட்டது, எப்படி முஸ்லிம்களின் வசம் வந்தது என்றால், நபிகள் நாயகத்தின் உயர்ந்த நற்போதனைகள், அவர்கள் காட்டிய உயர்ந்த நற்பண்புகள், இதை கொண்டுதான் மதீனா எங்கள் கைவசமானது என்று சஹாபாக்கள் சொல்வதை நாம் இங்கே கவனத்தில் கொள்கிறோம். அன்பு என்ற ஒன்று மட்டும்தான் எல்லோருக்குமான தேவை. எனவேதான் நபிகள் நாயகம் பல்வேறு கட்டங்களில் அதை வளர்ப்பதற்குரிய வழியை நமக்கு சொல்லித் தந்தார்கள். அதிலும் குறிப்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை பற்றி வெறுப்பான சிந்தனைகளும் பிரச்சாரங்களும் தொடர்ச்சியாக பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், இந்த சூழலில் அன்பை பற்றி பேசுவதும் பிறருக்கு அன்பை போதிப்பதும், எல்லோரும் நமக்கானவர்கள், நாம் எல்லோருக்குமானவர் என்கின்ற சிந்தனையை பலதரப்பட்ட மக்களின் கவனங்களுக்கு கொண்டு சேர்ப்பதும் காலத்தின் முக்கிய தேவையாக மாறியிருக்கிறது. ஒரு 10 வழிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதை நீங்கள் கடைபிடித்தால், பின்பற்றினால், அன்பை மக்களின் மனங்களிலிருந்து நீங்கள் வென்றெடுக்க முடியும். மக்களின் மனங்களை வாளும் ஆயுதங்களும் போராட்டங்களும் இதனால் செய்து முடிக்க முடியாத காரியங்களை, இதனால் வென்றெடுக்க முடியாத விஷயங்களை அன்பை கொண்டு வென்றெடுக்க முடியும் என்பதை இஸ்லாம் உலகத்திற்கு 14 நூற்றாண்டுகளாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் துரதிருஷ்டம், அந்த இஸ்லாத்தை பற்றி தான் அதன் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியினால், அந்த இஸ்லாத்தின் மீது இருக்கக்கூடிய வளர்ச்சியின் அந்த கோபத்தினால், அதில் இருக்கக்கூடிய பொறாமையினால், இஸ்லாத்தின் மீதும் அதை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களின் மீதும் தொடர்ச்சியாக வெறுப்பு பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இந்த சூழலில் நபிகள் காட்டித் தருகிற நல்வழியை இந்த ஜும்மாவின் வழியாக உலகத்திற்கு நாம் சொல்லுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், 3 விதமான மனிதர்களுக்கு நான் சொர்க்கத்தை கொண்டு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்றார்கள். சொர்க்கத்தின் முகப்பில், சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் அதனுடைய முகப்பிலேயே ஒரு பிரம்மாண்டமான மாளிகையை ஒருவருக்கு வாங்கி தருவதற்கு நான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். யார் அந்த ஒருவர்? லிமன் தரக்கல் முஹிக்கன், வாக்குவாதங்களும் தர்க்கமும் செய்வதற்குரிய சூழலும் தேவையும் ஒருவருக்கு ஏற்பட்டும் கூட, வீணான விவாதங்களிலும் தர்க்கத்திலும் சண்டை சச்சரவுகளிலும் ஈடுபடாமல், யார் தவிர்ந்து போகிறாரோ, ஒதுங்கி போகிறாரோ, அவருக்கு சொர்க்கத்தின் முகப்பிலேயே நான் அந்த மாளிகையை பெற்றுத் தருவதற்கு நான் பொறுப்பு என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸின் தொடர், ஒபி பைத்தின் ஃபீ வஸ்தில் ஜன்னா லிமன் தரக்கல் கித்ப வ இன்கான மாஸிஹன், சொர்க்கத்தின் நடு இடத்திலே, சென்டரில் நான் ஒரு மாளிகையை எழுப்பி அவருக்கானதாக அதை மாற்றுவதற்கு நான் பொறுப்பு. யார் அவர்? லிமன் தரக்கல் கீழ்பவ இன்கான மாஸிஹன், நகைச்சுவைக்காக கூட பொய் சொல்லாதவர், உண்மையாக வாழ்ந்தவர், அவருக்கு சொர்க்கத்தின் நடுவில் பில்டிங் மாளிகை வாங்கி தருவதற்கு நான் பொறுப்பு என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து, ஒபி பைத்தின் ஃபீ ஆலல் ஜன்னா லிமன் ஹஸுன ஹுல்கஹு, சொர்க்கத்தின் உயர்ந்த இடத்தில், சொர்க்கத்தினுடைய உச்சாணி கொம்பில் ஒரு பிரம்மாண்ட மாளிகையை பெற்றுத் தருவதற்கு நான் பொறுப்பு. யாருக்கு? யார் தன் குணத்தை அழகாக்கி சாந்தமாக்கி எல்லோரிடத்திலும் இன்முகத்தோடு பழகி எல்லோருடைய அன்பையும் தனதாக்கிக் கொண்டாரோ, அவருக்கு சொர்க்கத்தின் உயர்ந்த இடத்தில் மாளிகை எழுப்பப்படுவதற்கும் அதை அவருக்கானதாக வாங்கி தருவதற்கும் நான் பொறுப்பு என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸில் 3 விஷயம் சொல்லப்படுகிறது. 3 பாருங்கள், பிறர் நலம் இருக்கிறது, வெறுப்பு வேண்டாம், குரோதம் வேண்டாம், சண்டை சச்சரவுகள் வேண்டாம், வீணான வாக்குவாதங்கள் வேண்டாம், வெறுப்பு பிரச்சாரங்கள் வேண்டாம், நீங்கள்
அமைதியோடும் சாந்தத்தோடும் சமாதானத்தோடும் இருந்தால் அந்த ஒரு குணம் உங்களை சொர்க்கத்திலே கொண்டு வந்து சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இப்படி சொல்லித் தருகிற மார்க்கம் எங்கிருந்து வெறுப்பை கக்கும்? இப்படி பயிற்றுவிக்கப்பட்ட முஸ்லிம்கள் உள்ளபடியே எப்படி வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸை ஹதரத் சையிதுனா அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், லா தபாகது வலா தஹாஸது வலா தஜாபரு வலா தகாத்தஉ. நீங்கள் ஒருவருக்கொருவர் குரோதம் கொண்டு கொள்ளாதீர்கள், ஒருவரை ஒருவர் நீங்கள் பகைத்துக் கொள்ளாதீர்கள். வலா ததாபரு, ஒருவர் போனதற்கு பிறகு அவருக்கு முதுகுக்கு பின்னால் இருந்து அவரை பற்றி தவறாக பேசாதீர்கள். வலா தகாத்தஉ, உங்களிடையே இருக்கக்கூடிய உறவுகளை நீங்கள் வெட்டி விடாதீர்கள், துண்டித்து விடாதீர்கள். அது இரத்தபந்தமாக இருந்தாலும் சரி, நட்புறமாக இருந்தாலும் சரி, தோழமையாக இருந்தாலும் சரி, எதையும் நீங்கள் அறுத்தறிந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் அவர் செய்தி சொல்றார். வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் எல்லோரும் இறை அடிமைகள், எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் சகோதரர்களாக வாடுங்கள். உங்களுக்கிடையில் சகோதர வாஞ்சை மேலே ஏறட்டும். வலா யஹில்லு லி முஸ்லிமின் அய் யஹ்ஜுர அஹாகு ஃபௌக்க தலாதீன், உங்களில் யாரும் பிற மனிதரை வெறுக்க வேண்டாம், ஒதுக்க வேண்டாம், பேச்சை முறித்துக் கொள்ள வேண்டாம், உன்னோடு எனக்கான இருக்கிற உறவை ஒட்டும் வேண்டாம், உறவும் வேண்டாம் என்று அறுத்து விடாதீர்கள். அப்படி ஒருவர் செய்தால் அது மார்க்கத்திற்கு முரணானது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பாருங்கள், பேசாமல் இருப்பது, ஒருவரை வெறுத்து அவரோடு இருக்கக்கூடிய உறவுகளை முறித்துக் கொள்வது முஸ்லிமுக்கு ஆகுமானதல்ல. அப்படி அவர் செய்தால் என்னுடைய வழியை விட்டு அவர் மாறி நிற்கிறார் என்கின்ற கண்டனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு வெறுப்பை வேரறுக்க வேண்டும் என்பதை நபிகள் கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைப்பது நபிகள் நாயகத்தின் வழிமுறை. விளக்கம் கேட்கிற பொழுது பெருமானா சொல்வார்கள், துஃப்தஹு அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்தின் கதவுகள் எல்லாம் அந்த தினத்தில் திறக்கப்படுகிறது பிரத்யேகமாக. வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும் அப்படி சொல்லி சொல்றாங்க. ஃபயுஃபரு லிகுல்லி அப்தின் லா யுஷ்ரிக் பில்லாஹி ஷய்யா, இறைவனுக்கு இணை கற்பிக்காத ஒவ்வொருவருக்கும் அந்த நாளிலே அல்லாஹ் மன்னிப்பை வழங்குகிறான். ஆனால் இருவருக்கு மட்டும் மன்னிப்பு கிடையாது. இல்லா ரஜுலன் கானத் பைனஹு வ பைன அஹீஹி ஷஹ்னா, எந்த இருவருக்கிடையிலே உறவு முறிந்து வெறுப்போடும் குரோதத்தோடும் வன்மத்தோடும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ எல்லோருக்கும் மன்னிப்பு வழங்கப்படக்கூடிய அந்த பிரத்யேக இரண்டு நாட்களில் அவர்களுக்கு மட்டும் மன்னிப்பு வழங்கப்படாது. காரணம், அவர்களின் உள்ளங்களிலே வன்மம் இருக்கிறது, வெறுப்பு இருக்கிறது, குரோதம் இருக்கிறது, பகை இருக்கிறது. இதை காரணம் காட்டி அல்லாஹ் பொது மன்னிப்பை அவருக்கு தடை செய்து விடுகிறான், நிப்பாட்டி வைத்து விடுகிறான். மலக்குகளுக்கு அல்லாஹ் சொல்வானாம், இவர்கள் இருவரின் விஷயத்திலே நீங்கள் கொஞ்சம் பொறுங்கள், சமாதானம் ஏற்படுகிறதா என்று பார்ப்போம். இவர்கள் பகையை மறைந்து வெறுப்பை மறந்து ஒன்று சேர்கிறார்களா என்று பார்ப்போம், தாமதியுங்கள் என்று தன் அருளை கொஞ்சம் நிப்பாட்டி வைக்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ வெறுப்பும் வன்மமும் பகையும் இறையருளை நிப்பாட்டுகிற ஒரு காரியமாக இஸ்லாம் உலகத்திற்கு சொல்கிறது. சொர்க்கத்தில் நுழைவதற்குரிய தடையாக இஸ்லாம் வெறுப்பை பார்க்கிறது, வன்மத்தை பார்க்கிறது. பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அதி அற்புதமான விஷயத்தை இந்த உலகத்திற்கு சொல்லித் தருகிறார்கள் என்று. லா தஹ்திரன்ன மினல் மஅரூஃபி ஷய்யா, எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் நீங்கள் லேசாக இடை போடாதீர்கள், எந்த நன்மையையும் எளிதாக நீங்கள் கடந்து போய்விடாதீர்கள். வலவ் அன் தல்கா அஹாக்க பிவஜிஹின் தலிக்கின், முகமலர்ச்சியோடு உங்கள் சகோதரனை சந்திக்க முடியுமென்றால் அதை செய்யுங்கள். ஒருவரை முகமலர்ச்சியோடு பார்ப்பது, ஆனந்தத்தோடு பார்த்தல் என்பதும் ஒரு அறம் என்று சொன்னார்கள் பெருமானா சொன்னார்கள்.
அது ஒரு நன்மை, தர்மத்திற்கு ஈடான நன்மை என்றார்கள். ஒருவரை எப்பொழுது முகமலர்ச்சியோடு பார்ப்போம், அவருக்கும் எனக்குமான எந்த வெறுப்பும் இல்லை என்கிற பொழுதுதான், அவருக்கும் எனக்கும் இடையில் எந்த பகையும் இல்லை என்கிற பொழுதுதான். பகையோ குரோதமோ வெறுப்போ வன்மமோ இருந்தால் அவர் முகம் பார்க்கிற பொழுதெல்லாம் எனக்கு உள்ளே ஒரு விதமான எரிச்சல் ஏற்படும், அந்த எரிச்சல் என் முகத்திலே தெரியும், வெளிப்படும் இல்லையா. நபிகள் சொல்கிறார்கள், அந்த எரிச்சல் கூட வேண்டாம், நீங்கள் மலர்ந்த முகத்தோடு உங்கள் தோழனை சந்தியுங்கள், உங்கள் சகோதரனை புன்முறுவல் பூந்த நிலையிலே பாருங்கள், அந்த பார்வைக்கு உங்கள் ரப்பிடத்திலே அறம் கொடுத்து நன்மை உண்டு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு தூரம் அன்பை பெருமானார் விதைக்க சொல்கிறார்கள் என்று பாருங்கள். அதன் தேவை இன்றைய காலத்தில் புரிகிறது, அதன் அவசியம் இன்று நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் மூலமாக விளங்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருக்கு காசை கொடுத்து, பணத்தை கொடுத்து, இன்னபிற உதவிகளை கொடுத்து அவர் மனங்களை வென்றெடுப்பதை விட, நீங்கள் மலர்ந்த முகத்தோடு அவரை சந்தித்து அதன் மூலமாக அவரின் மனதை வென்றெடுப்பதுதான் சிறந்தது என்றார்கள் பெருமான். இன்னக்கும் லா தஸ்அவுன் நாஸ பி அம்வாலிக்கும் வலாக்கின் லயஸ்அஹும் மின்கும் பஸ்துல் வஜ்ஹி வஹுஸ்னுல் குல்க். உங்கள் பொருளால், செல்வத்தால், காசால், பணத்தால் சம்பாதிக்க முடியாத மனங்களை உங்களுடைய முகமலர்ச்சியும் நீங்கள் காட்டக்கூடிய உயர்ந்த நற்பண்புகளும் மனித மனங்களை சம்பாதித்து விடும் என்றார்கள். காசு போகாத செய்யாத வேலையை உங்கள் முகம் செய்துவிடும். சொல்றமா இல்லையா, அவர் முகத்துக்காண்டி உன்னை விடுறேன், உங்க பாபாவுடைய முகத்துக்காண்டி நான் வந்து உன்னை பார்க்க வேண்டியதா இருக்குது, சொல்கிறோமா இல்லையா. இப்ப முகமலர்ச்சி அவ்வளவு பெரிய வேலையை செய்யும். வெறுப்பில்லாத பொழுதுதான் அந்த முகமலர்ச்சி என்பது ஏற்படும், உள்ளத்தில் அன்பு பிறக்கிற பொழுதுதான் அந்த முகமலர்ச்சி என்பது ஏற்படும், வன்மமும் பகையும் அகழ்கிற பொழுதுதான் அந்த முகமலர்ச்சி என்பது ஏற்படும். அதை செய்யுங்கள், அதுதான் பொருளால் செய்யும் உதவியை விட பேருதவி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று நம்மிலே பலர் இபாதத்தில் காட்டக்கூடிய அக்கறையை பார்க்கிறோம், வணக்க வழிபாடுகளில் காட்டக்கூடிய ஆர்வத்தை பார்க்கிறோம், உள்ளபடியே வரவேற்க வேண்டியது. ஆனால் அது மட்டும் போதுமா? நடத்தையில் காட்டக்கூடிய சில விஷயங்களில் கோட்டை விட்டு விடுகிறார்கள். நபிகள் சொல்கிறார்கள், பாருங்கள், மூன்று பேர் அவர்கள் நுட்டி கர்ணம் போட்டு தொழுதாலும் அவர்களின் தொழுகை அவர்களின் தலைக்கு மேலே ஒரு ஜானுக்கு மேலே கூட உயராது என்றார்கள். விழுந்து விழுந்து இறையை நீங்கள் துதித்தாலும் வணங்கினாலும் உங்களின் வணக்க வழிபாடு உங்கள் தலைக்கு ஒரு ஜானுக்கு மேல கூட போகாதுன்னார். அந்த ஹதீஸின் வாசகத்தை படிக்கிறேன், தலைக்கு மேலே போகாது, என்ன அர்த்தம், அப்படியே கடந்து போயிடும், எந்த புண்ணியமும் இல்ல, எந்த புரோஜனமும் இல்ல. அப்படியான மூவர்கள் இருக்கிறார்கள் சொல்லிட்டு சொன்னாங்க. ஒன்னு ரஜ்னு, ஒருவர் மக்களுக்கு இமாமாக முன்னின்று தொலை வைக்கிறார், ஆனா அவரை பத்தி எல்லாரும் தப்பா நினைச்சிருக்காங்க, வெறுப்போடு இருக்கிறார்கள், அவர் மீது ஏதோ ஒரு விதமான வெறுப்பு இருக்கிறது, அந்த வெறுப்பு இருக்கிற நிலையிலேயே மக்களுக்கு இவர் வழிகாட்டியாக இருக்கிறார். இவர் என்னதான் துறை வச்சாலும் சரி, எவ்வளவுதான் அழகான முறையிலே குரான் வசனங்களை ஓதினாலும் சரி, எவ்வளவு தூரம் அவர் எடுத்து பேசினாலும் சரி, அவருடைய வணக்க வழிபாடு என்பது அவருடைய தலைக்கு ஒரு ஜானுக்கு மேல கூட போகாது. ஒன்னு, ஒரு பெண் தன் கணவனின் வெறுப்பை சம்பாதித்து ஒரு ராத்திரியை கழிக்கிறார், ஒரே ஒரு ராத்திரி. அந்த இரவிலே இந்த பெண்ணின் மீது இவரை கட்டி கொண்ட கணவன் கோபத்தோடு இருக்கிறார், திருப்தியா நிலை இல்லாமல் இருக்கிறார், ஒரு விதமான இருக்க நிலை இருக்கிறது. அந்த இரவு ஒரே ஒரு இரவை கழிக்கிறாள் அந்த பெண். நபிகள் சொன்னார்கள், அந்த பெண் எவ்வளவு தொழுதாலும் சரி, எவ்வளவு வணங்கினாலும் சரி, அந்த வணக்கத்திற்கு பிரயோஜனம் இல்லை என்றார்கள். மூணா சொன்னார், இருவர்களுக்கு இடையிலே பிரச்சனை ஏற்பட்டு அவர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய வெறுப்பினால் பிரிந்திருக்கிறார்கள், பேச்சுவார்த்தை இல்லை, இணக்கம் இல்லை, பகை இருக்கிறது, வன்மம் இருக்கிறது, குரோதம் இருக்கிறது. ஆனா வெளிரங்கத்தில் பார்த்தா பெரிய தாடி வச்சிருக்கிறார், பெரிய அபாலாம் போட்டிருக்கிறார்,
தோட்டத்தை பார்த்தால் வணக்கசாலிக்கெல்லாம் தலைவரை கொண்டு தெரிகிறார். ஆனால் இருவர்களுக்கிடையிலே பெரும் பகை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் என்னதான் வணக்க வழிபாடுகள் செய்தாலும் எந்த புண்ணியமும் இல்லை. அதில் செய்த அப்துல்லாஹி அமருல்லா ஆசிரியர்களின் பிரபலமான ஒரு நபிமொழி வரும். மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக நபிகள் நாயகத்தின் திருச்சபைக்கு வரக்கூடிய ஒரு சாதாரண மனிதரை பார்த்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாதியை பார்க்க வேண்டும் என்றால் பாருங்கள், இதோ பள்ளிக்குள்ளே வருகிறார் என்றார்கள். மூணு நாளும் அதே மனுஷன் வந்தாரு. அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார், அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு பின்னாடியே போய் அவர்கிட்ட என்ன ஸ்பெஷலா ஏதாவது வணக்கம் இருக்கிறதா வழிபாடு இருக்கிறதா என்று கண்டறிய போனார். எதுவும் பெருசா தெரியுமா செய்த மாதிரி தெரியல. மூணு நாளைக்கு பின்னாடி கேட்டார், என்னங்க உங்களை பார்த்து மூணு நாள் ரசூலுல்லாஹ் சொர்க்கவாதி நாங்க என்ன பண்றீங்க? அவர் சொன்னார், ரெண்டே ரெண்டு விஷயத்தை தவிர பெரிதாக என்று என்னிடத்தில் ஸ்பெஷலான இபாதத் எல்லாம் கிடையாது. அந்த ரெண்டை சொல்லி தருகிறேன் கேளுங்கள். லா அஜிது ஃபி நஃப்ஸி கில்லன் லி அஹதி மினல் முஸ்லிமீன், எந்த முஸ்லிமை பற்றியும் ஒரு வன்மமோ வெறுப்போ என் உள்ளத்தில் கிடையாது. எல்லாரை பற்றியும் நான் உயர்ந்த எண்ணம் வைத்திருக்கிறேன். என் மனம் திறந்த மனமாக இருக்கிறது. யாரை குறித்தும் பகை இல்லை, வெறுப்பு இல்லை, வன்மம் இல்லை. ஒண்ணு. இரண்டாவது, என்னை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு மனிதருக்கு, ஒரு நண்பருக்கு இறைவன் சில அருளை வழங்கியிருந்தால் அதை பார்த்து நான் போராமைப்பட மாட்டேன். இறைவன் அவருக்கு கொடுத்த அருள் அது, இறைவன் அவருக்கு வழங்கிய அருள் அது, கிருபை அது. அவருக்கு அல்லாஹ் தந்தவன் எனக்கும் தருவான் என்று திருப்தியோடு இருப்பேன். அதை கண்டு போராமைப்பட்டு புழுந்த மாட்டேன், வெந்து போக மாட்டேன். இந்த ரெண்டும் இடத்திலே இருக்கிறது. நபிகள் நாயகத்தின் அன்புத்தோடு அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஆகச் சிறந்த குணம் இது, இந்த இரண்டு குணம் தான் உங்களை சொர்க்கவாதி என்ற பெயரை பெற வைத்தது என்றார்கள் ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி வெறுப்பின் எந்தெந்த வாசல்கள் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் அடைத்து அன்பை விளைப்பதற்குரிய வழிகளை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிறார்கள். ஒரு மனிதனின் உள்ளத்தில் இறை நம்பிக்கை இருந்தால் அங்கே வெறுப்பு இருக்காது என்றார்கள். இறை நம்பிக்கையும் பொறாமையும் வெறுப்பும் குரோதமும் ஒரே உள்ளத்திலே ஒன்றிணையாது. என்ன அர்த்தம்? இறை நம்பிக்கை இருந்தால் குரோதமும் பொறாமையும் வராது. பொறாமையும் குரோதமும் ஒரு மனிதன் உள்ளத்தில் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அவருடைய இறை நம்பிக்கை பூரணமாக இல்லை என்று அர்த்தம். பூரணமாக இறை நம்பிக்கை உள்ளவராக ஒருவர் இருக்கிற பொழுது அவர் உள்ளத்திலே குரோதத்திற்கோ பொறாமைக்கோ வஞ்சகத்திற்கோ பகைக்கோ வேலை இல்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பை விதைப்பதற்குரிய வழியை நாம் தேடி தேடி செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டிய சூழல் நமக்கு அமையப்பட்டிருக்கிறது. முக்கியத்துவம் கொடுத்து நாம் பார்க்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது. காரணம், எங்கே திரும்பினாலும் நம்மை சுற்றி சமீப காலமாக வெறுப்பு பிரச்சாரத்தின் வெளிப்பாட்டை இப்பொழுது அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஊடகத்தின் வழியாக, காட்சி ஊடகங்களின் வழியாக, விளம்பரங்களின் வழியாக செய்த வெறுப்புகள் இன்று நிதர்சனமாக அதை பார்க்கக்கூடிய சூழல் இருக்கிறது. மணிப்பூரை பற்றி பேசினோம், இப்பொழுது அடுத்து ஹரியானாவை பற்றி பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. படுபயங்கரமான முறையிலே அங்கே இரண்டு இனங்களுக்கு இடையிலே, இரண்டு மதத்திற்கு இடையிலே மோதல் ஏற்பட்டு ஆறு நபர்கள் இறந்திருக்கிறார்கள். காஷ்மீரினுடைய முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாலிக் அவர் சமீபத்தில் கொடுத்த பேட்டி ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எந்த அளவிற்கு 2024 லோக்சபா எலெக்ஷனை நோக்கி வன்மத்தோடும் வெறுப்போடும் பயணிக்கக்கூடியவர்கள் மிக விரைவாக போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதை தோளுறுத்து காட்டியது அவருடைய அந்த பேட்டி. ஹரியானாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கலவரத்தை அரசும் அதிகாரமும் தடுக்க தவறினால் நாடு முழுவதும் மணிப்பூரை போன்று பற்றி எரியக்கூடிய சூழல் ஏற்படும் என்று இந்த கவர்மெண்டின் மூலமாக நியமிக்கப்பட்டது. இன்னைக்கு ஒன்றிய அரசு எந்த கட்சியோ அந்த கட்சியின் மூலமாக நியமிக்கப்பட்டவர் தான் சத்யபால் மாலிக், காஷ்மீருடைய முன்னாள் ஆளுநர். அவர் சொல்கிறார், நிச்சயமாக இது நாடு மணிப்பூரை போன்று ஒரு கொடூரத்தை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் அடக்க தவறினால். 2024 லோக்சபா தேர்தலுக்காக வேண்டி எதையும் செய்வதற்கு தயாரானவர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறார்கள். ஒன்றிய அரசும் சரி,
ஒன்றிய அரசில் பிரதமராக பார்க்கப்படுகிற நபர்களும் சரி, தேர்தலை மையப்படுத்தி எதையும் செய்வதற்குரிய சூழலில் தான் இருக்கிறார்கள். சொல்ல போனால் நான் சொல்ற வார்த்தை இல்ல, சத்யபால் மாலிக்கின் வார்த்தை அப்படியே நான் பதிவு செய்கிறேன். குண்டு வெடிப்பு வேண்டுமானால் நடக்கலாம், நடந்துவிட்டு அதன் பழியை மதச்சிறுபான்மையினாக இருக்கக்கூடியவர்கள் மீது போடப்படலாம், இனக்கலவரங்கள் ஆங்காங்கே மாநிலங்கள் வாரியாக எழுப்பப்படலாம், இவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியின் முக்கிய தலைவர்களை இவர்களே கொன்றுவிட்டு ஒரு குறிப்பிட்ட சாராளின் மீது பழியை தூக்கி போடலாம். இதுவெல்லாம் நடப்பதற்கு சாத்திய கூறியிருக்கிறது. ஆனாலும் கூட அவர் இறுதியே ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். இவர்கள் எவ்வளவுதான் ஊழ்த்தினாலும் நகர்த்தினாலும் 2024 இவர்களின் முகத்திரை கிழியும், இவர்களின் பிம்பம் உடையும் என்று இவரே சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, வெறுப்பு பிரச்சாரத்தின் வெளிப்பாடுதான் ஆர்பிஎஃப்லே பயணிக்கக்கூடியவர், ரயில்வேயிலே காவல்துறை காவல் பொறுப்பில் இருக்கக்கூடியவர், ட்ரெயினிலே ஆயிரக்கணக்கான மக்கள் பயணிக்கிறார்கள், அவர்களின் பாதுகாப்புக்காக வேண்டிதான் ஆர்பிஎஃப் இல்லையா, பாதுகாப்பு பணியிலே இருந்தவர் கோச் கோச்சா போறார், தேடி போறார், B4 போய் தாடி வச்சு அடையாளம் சுற்றான், அதுக்கடுத்து S6 போய் அங்க ஒருத்தர் சொல்றார் சமையல் செய்து கொடுக்கக்கூடிய இடம், அங்க ஒருத்தர் போய் சாப்பாடு வைக்கிறான், மனுஷன் அவளும் தாடி வைத்திருக்கிறான், முஸ்லீம் சுடுகிறார். ஏயா இந்த வன்மம் என்று தடுக்க போனால் ஒருவர் தடுக்க வந்த தன் மேலதிகாரியையும் சுட்டு தள்ளுகிறார். சுட்டு தள்ளுதுனா விஷயம் இல்ல, எவ்வளவு தூரம் வெறுப்பு பாருங்கள், எவ்வளவு வெறுப்பும் வேகமும் குறிப்பாக இந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை இனத்தை சேர்ந்த முஸ்லீம்களின் மீது இருக்கிறதே விளக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் கவனத்தில் படுத்துகிறேன். செத்து ரத்த வல்லத்தில் கடக்கக்கூடிய அந்த பயணியின் கழுத்தில் காலை வைத்துக் கொண்டு பேசிய வார்த்தை, நீங்கள் எல்லாம் பாகிஸ்தானின் ஆதரவாளர்கள், நீங்கள் இந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்றால் மோடியையும் யோகியையும் ஆதரித்தால்தான், அவர்களுக்கு ஓட்டு போட்டால்தான் இங்கே நீங்கள் இருக்க முடியும். வெளிப்படையான பேச்சு. முன்னாடிலாம் நாங்கள் யாரு என்பதை அடையாளப்படுத்துவதற்கு தயங்கியவர்கள் வெளிப்படையா நாங்கள் இப்படித்தான் இருப்போம், இஷ்டம் இருந்தா இரு கஷ்டம்னா சாவு அப்படின்ற மாதிரியான நிலைக்கு வன்மத்தை விதைத்திருக்கிறார்கள், வெறுப்பை அறுவடை செய்து ஹரியானாவிலும் அதுதான். அங்கே என்ன நடந்தது, யாத்திரை என்கின்ற பெயரிலே இரண்டு அமைப்புகள், மதவெறி அமைப்புகள் யாத்திரைக்கு ஏற்பாடு செய்கிறது. பொதுவாக யாத்திரைகள் பல மதத்தை சேர்ந்தவர்கள் நடத்துகிறார்கள், ஆனா எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. ஒவ்வொரு வருஷமும் சபரிமலைக்காக வேண்டி இந்து சகோதரர்கள் யாத்திரை செய்து பயணிக்கிறார்கள், கால்நடை யாத்திரை. எங்கேயாவது கலவரம் வந்திருக்கா, எங்கேயாவது வன்முறைகள் வெடித்திருக்கிறதா, கிடையாது. கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வேளாங்கண்ணிக்கு யாத்திரை செய்கிறார்கள், நடந்தே போறாங்க, போறவர்கள் எங்கேயாவது பிரச்சனை வன்முறை கலவரம் கிடையாது. முஸ்லிம்கள் பல ஆண்டுகளாக மீளாத ஊர்வலங்கள் இன்னைக்கு நிறைய கிராமங்கள் நடக்குது, நடந்தே போவார்கள், ஊரை எல்லாம் சுட்டி வருவார்கள், அங்க எங்கேயாவது வன்முறை வெடிச்சிருக்கிறதா, எங்கேயாவது கலவரம் நடக்க கிடையாது. ஏன்னா இது எல்லாமே உள்ளபடியே மக்களை இணைத்து செய்யக்கூடிய ஒரு நடைபயணம். ஆனால் இவர்களின் யாத்திரையின் நோக்கமே பிரதானம் வன்முறைதான், கலவரம் தான். அப்படித்தான் திட்டமிடப்பட்டது. ஹரியானாவிலே நூஹு என்ற கிராமத்திலே வன்முறையாக வெடித்து பலரின் உயிரை அது குடித்தது. அப்படியே அந்த கலவரம் பரவி குருகிராம் இன்னைக்கு குர்காவன் என்று சொல்கிறோமே, அங்கேயும் பரவி அங்கேதான் ஒரு மசூதி இடிக்கப்பட்டு அங்கே இருந்த ஒரு 19 மக்களுக்கு தொழுகை நடத்தக்கூடிய ஒரு இமாம் குத்தி கொலை செய்யப்பட்டு அதையெல்லாம் காட்சிப்படுத்தி இன்னைக்கு உள்ள தகவல் என்னன்னா அப்படியே அது ஹரியானா முழுக்க பரவி கொண்டிருக்கிறது அந்த கலவரம். இன்னைக்கு என்னமா சொல்லிருக்காரு அந்த ஹரியானாவினுடைய முதல்வர், எங்களால எல்லா மக்களையும் காப்பாற்ற முடியாது, வந்தா அப்படிதான். இங்கே இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் பசு பாதுகாவலர்கள் என்ற பெயரில் இங்கே சிலர் இருக்கிறார்கள், அதற்கு ஆதரவாக முஸ்லிம்கள் போய்விட வேண்டியதுதான், இல்லைன்னா எங்களையால எல்லாத்தையும் காப்பாற்ற முடியாதுங்க என்பது போன்று பேசுகிற பேச்சும் எவ்வளவு பெரிய வன்மத்தின் வெளிப்பாடு என்பதை நாம் கவனிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. பத்தாக்குறைக்கு ஊடகங்கள் சேர்ந்து செய்கிற வேலை. மணிப்பூர்ல அந்த பெண்களை நிர்வாணப்படுத்தியதற்கு ஒரு காரணம் சொன்னான், எங்க இனத்தை சேர்ந்தவர்கள் குக்கி இன பெண்கள் 2 நிர்வாணப்படுத்தப்பட்டு ஊர்வலமாக அழைத்து வந்ததுக்கு என்ன காரணம் சொன்னான்னா, மைத்தி இனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவர்கள் பலாத்காரம் செய்து விட்டார்கள்,
இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி சேனல் தான். அது என்ன தெரியுமா நியூஸ் போட்டாங்க, எவ்வளவு வன்மம் பாருங்க. அந்த மைத்தீன பெண்களை கற்பழித்ததே ரெண்டு முஸ்லீம் ஆண்கள் தான். அவன் போட்ட உடனே நேரம் இங்க நம்மாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு ஊடகம் அதை எடுத்து அப்படியே தமிழ்ல போட்டு பார்க்கலாம். என்னடா செய்தி, உனக்கு சோர்ஸ் என்ன, யார் கொடுத்தது, இது உண்மையில் நடக்கு தெரியுமா? பின்னாடி பார்த்தா அது பொய், அந்த தகவல் அப்படியே, அது மன்னிப்பு என்கின்ற ஒரு இரட்டை வரியிலே அந்த விஷயத்தை முடிச்சிட்டான். ஆனா உண்மையிலேயே பகிரப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, மணிப்பூரிலேயே ஒரு பெண், ஒரு குக்கி இனத்தைச் சேர்ந்த பழங்குடியின பெண் கட்டி வைக்கப்பட்டு அடித்து சித்திரவதை செய்யப்படுகிறார். அந்த பெண்ணை காய்கறி லோடு ஏற்றி போகக்கூடிய ஒரு 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 பாய், ஒரு முஸ்லீம், அவர் போய் எப்படியோ அவிழ்த்து விட்டு தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி காய்கறி மூட்டையோட மூட்டையா போட்டு எப்படியோ பாதுகாத்து கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுலாம் பார்த்தா அங்கேயும் கலவரக்காரங்க உட்கார்ந்துருக்காங்க. அங்கிருந்து எப்படியோ தப்பி கூட்டு போய் அந்த பொண்ணுடைய வீட்டில் கொண்டு இறங்கி விடுறாரு. அந்த பொண்ணு நெகிழ்ச்சியா சொல்றது, இன்னைக்கு நான் உயிரோடும் மானத்தோடும் இருக்கிறேன் என்றால் அதற்கு அந்த முஸ்லீம் பாயினால் ஒரு காரணம் என்று. இதுவல்லவா பரப்பப்பட்டிருக்கணும், இதுதான உள்ளபடியே எல்லா மக்களினுடைய மனங்களில் போய் சேர்ந்திருக்க வேண்டும். இங்கே மதம் இனம் என்பதை தாண்டி மனிதம் வாழ்கிறது என்பதை இதையெல்லாமா எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்க வேண்டும். ஆனா விஷயம் எப்படிதான் போச்சு, உண்மை போகவில்லை. இல்லாத திரிக்கப்பட்ட செய்யாத ஒரு அவமானமான ஒரு விஷயம் தான் முக்கிய ஊடகங்களின் வாயிலாக, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று சொல்லக்கூடிய அந்த ஊடகங்களின் வாயிலாக இதுதான் பேசப்படும். ஹரியானாவை பத்தி எத்தனை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முக்கியத்துவம் வாய்ந்து பேசுகிறார்கள், எத்தனை மீடியாக்கள் அது சார்ந்த விஷயங்கள் எழுதுறாங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்து பத்திரிகை, உங்களுக்கு எல்லாம் தெரியலாம், தமிழ் பத்திரிகையினுடைய ஹெட்லைன் என்ன தெரியுமா, அந்த ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ்ல பயணித்த அந்த ஆர்பிஎஃப் வீரர், அந்த காவலர் நாலு பேரை சுட்டு தள்ளிவிட்டார். அவங்க ஹெட்லைன் போடும் போதே பாருங்க எவ்வளவு வன்மத்தோடு, முஸ்லீம் சமூகம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறுபான்மை சமூகம், அந்த சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை அப்படியே வார்த்தைகளால் கக்குகிறார்கள். மனநலம் பாதிக்கப்பட்ட ஆர்பிஎஃப் காவலர் நாலு பேரை சுட்டு தள்ளினார். அந்த வார்த்தையிலேயே மனநலம் பாதிக்கப்பட்டவர் எப்படி தேடி தேடி கோச் கோச்சா போனார். ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் நியூசிலாந்திலே இப்படி ஒரு செய்தி நடந்தது, உங்களுக்கு எல்லாம் தெரியலாம். ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே பூத்து அப்படி சரமாரியாக சுட்டு தள்ளுகிறான் ஒருவன், அங்கேயும் அவனுக்கு வெறுப்பு தான், ஆனால் உள்ளே போனவன் சுட்டு தள்ளுகிறான். கிட்டத்தட்ட 17-18 பேர் இறந்துட்டாங்க. அப்படி மனநலம் பாதிக்கப்பட்டவனாக இருந்தால் அவன் என்ன செய்திருக்க வேண்டும், சுட்டவுடன் அங்கே பல உயிர்கள் ஒரே இடத்திலே போயிருக்க வேண்டும். ஆனா தேடி பார்த்து தாடி வச்சிருக்கான் இவன் முஸ்லீம் தான் அடையாளப்படுத்தி, ஒரு கோச்சில ஒருத்தனை, அடுத்து ரெண்டு மூணு பெட்டி தாண்டி இன்னொருத்தர், அடுத்து ஒரு நாலஞ்சு பெட்டியை தாண்டி தேடி போய் கொள்கிறான் என்றால், தடுக்க வந்த அதிகாரியையும் சுட்டு தள்ளுகிறான் என்றால், இது பட்டவர்த்தனமாக தெரிகிறது, மத வெறுப்பின் வெளிப்பாடு தான். ஆனா இதை அடக்கிறதுக்கு துப்பில்லாத அரசு தான் இதை பேசிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே கவனப்படுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்தில் தான் இப்படியான ஒரு போக்கோடு இங்கே கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக, எதற்காக வேண்டி என்றால் வெறுப்பை விதைப்பதற்காக வேண்டியே கடை திறந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த கடைகளை எல்லாம் சாத்தி விட்டு அன்பின் கடைகளை திறக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அன்புக்கான வழிகளை சொல்லித்தர வேண்டிய தேவை இருக்கிறது. சுற்றி இருப்பவர்களோடு, நம்மோடு சுற்றி இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தினரோடு அன்பை தாராளமாக பகிரக்க வேண்டிய தேவையும் அவசியமும் அதிகரித்திருக்கிறது இன்றைய காலகட்டத்தில். நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்கள் அவர்களிடத்திலே உள்ளபடியே நாம் மிகுந்த பாராட்டுதலோடும் அன்போடும் பழக வேண்டிய தேவை இருக்கிறது. நம்ம ஒரு பெரிய மைனஸ் தெரியுமா, நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். எங்காவது ஒரு இடத்துல போய் நம்ம வீடு தரணும்னா நமக்குள்ளே பேசும், நம்மால் தானா அது வீடு, நம்மால் கூட தான் இல்ல வேற ஆளா, ஏன் இப்படி பார்க்க வேண்டும், நம்மாலா வேற ஆளா என்று நாம் ஏன் பிரித்து பார்க்க வேண்டும். எந்த ஆளாக இருந்தால் என்ன, நல்லவனாக நாமே இப்படி பார்க்கிற பொழுது அடுத்தவர் இடத்துல இப்படி குறை சொல்லிக்கிறோம். முஸ்லீம்களுக்கு எல்லாம் வீடு தர்றதே இல்லை, யாருமே எங்க போனாலும் கதவை சாத்திடுறாங்க. இப்ப நமக்குள்ளேயே அந்த ஒரு வார்த்தை இருக்கிறது, ஒரு எண்ணம் இருக்கிறது, நம்ம ஆளா இருந்தா பரவாயில்ல வேற ஆளா இருந்தா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அந்த நிலையை மாற்ற வேண்டும். அன்புக்குரியவர்களே, பொதுவான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டும். இது நமக்கான பிரச்சனையா, முஸ்லீம்லாம் கஷ்டப்படுறாங்க, எங்கேயோ தான் நடக்குது, நமக்கு என்ன போயிட்டு போதும் அப்படின்ற மாதிரி சிந்தனை இருக்குமே. ஆனால் அன்புக்குரியவர்களே, நாளைக்கு நமக்கு என்று ஒரு பிரச்சனை வருகிற பொழுது பொதுமக்களை எதிர்பார்ப்பது என்பது அபத்தமும் அபத்தம் என்பதை கவனப்படுத்த வேண்டும். மதத்தால், மொழியால், இனத்தால், சாதியால் இந்த மக்களை பிரித்துத்தான் வைத்திருக்க வேண்டும் என்று அரசு எண்ணுகிறது.
குறிப்பாக ஆளக்கூடியவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் உடைத்தறிய வேண்டிய காலம் இருக்கிறது. நாம் பொதுவாக முஸ்லிம்கள் கொள்கையில் எந்த சமரசமும் யாருக்கும் செய்ய மாட்டோம், வழிபாட்டில் யாருக்கும் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம். ஆனால் நம்முடைய வாழ்வுரிமைக்காக வேண்டி, நாட்டு நலனுக்காக வேண்டி, சர்வாதிகாரத்தையும் அட்டுடியங்களையும் அனாச்சாரங்களையும் எதிர்ப்பதற்காக வேண்டி நாம் இறங்கி நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் பல இடங்களில் பேசுகிற பொழுது சொல்கிறார்கள், நமக்கிடையிலே ஒற்றுமை இல்லையே. ஆமா, நிச்சயம் இல்லதான். அதையும் கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். அத்தோடு சேர்த்து அல்லாமல் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சக சகோதர சமயத்தை சேர்ந்தவர்களோடும் நாம் அன்போடும் மிகுந்த உறவோடும் இருக்க வேண்டிய காலகட்டம் இது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது எனக்கான பிரச்சனை, என் சமூகத்திற்கான பிரச்சனை என்ற பார்வையை கடந்து இது மக்களுக்கான பிரச்சனை என்கின்ற பார்வை எப்பொழுது எல்லோருக்கும் வருகிறதோ அப்பொழுதுதான் இந்த பாசிச சக்திகளுக்கு அழிவு காலம் பிறக்கும் என்பதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வல்லோன் அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த நிலையை நமக்கு ஏற்படுத்துவானாக. எவ்வளவுதான் சதித்திட்டங்களையும் சூழ்ச்சிகளையும் இவர்கள் பின்னிக்கொண்டே இருந்தாலும் ஈமானிய நெஞ்சிலத்தோடு வாழும் வரை அசத்தியத்திற்காக வேண்டியும் அநியாயத்திற்காக வேண்டியும் நிற்போம், நிற்கத்தான் செய்வோம். முஸ்லீம்கள் என்றால் நிற்பார்கள், நின்று கொண்டிருக்கிறார்கள். யாரோ ஒருவன் போகிற போக்கிலே சாத்தானின் பிள்ளைகள், இவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் எங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று பேசினாலும் அவர்கள் எந்ததான் சத்தம் போட்டு சொன்னாலும் நாம் காதில் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அசத்தியத்திற்கு எதிராக நிற்போம், அநியாயங்களுக்கு எதிராக நின்று களமாடுவோம். ஒரு கட்டத்தில் நமக்கு மரணம் தான் என்று நினைத்தாலும் கூட அதையும் முத்தமிட்டு வரவேற்றுக் கொள்வோம். வல்லம் நல்லா தௌஃபிக் செய்வானாக. ஆமீன். வாஸ்லு தாவான் அலைஹிஸ்ஸலாம்.